குடியரசு தினத்தன்று டெல்லியில் விவசாயிகளின் டிராக்டர் பேரணிக்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் வருகின்ற குடியரசு தினத்தன்று டிராக்டர் பேரணி அறிவித்துள்ள நிலையில் இதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட அட்டார்னி ஜெனரல் கே கே வேணுகோபால் டெல்லிக்குள் டிராக்டர் போராட்டம் நடத்துவது சட்டவிரோதம் என்றும் சுமார் 5000 விவசாயிகள் வருவார்கள் என்பதால் இது சட்ட ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். அசாதாரண சூழ்நிலையை அரசு சந்தித்து வருவதால் உச்சநீதிமன்றம் டிராக்டர் பேரணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை கையாள்வது அரசின் வேலை என்றும் உச்சநீதிமன்றத்தின் வேலை இல்லை என்றும் காட்டமாக தெரிவித்தார். அதே நேரம் போராட்டத்திற்கு அனுமதி அளிப்பதா வேண்டாமா என்பது போலீசார் எடுக்க வேண்டிய முடிவு என்றும் அதில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். விவசாயிகள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை குழு அமைக்கும் விவகாரத்தில் மட்டுமே உச்சநீதிமன்றம் தலையிட்டது என்றும் டிராக்டர் பேரணி விவகாரத்தை உச்சநீதிமன்றம் கையில் எடுக்கவில்லை என்றும் தலைமை நீதிபதி கூறினார். இதனையடுத்து வழக்கின் அடுத்த விசாரணை நாளை மறுநாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே வரும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தில் டெல்லியில் நடைபெறும் டிராக்டர் பேரணியில் 100,000 டிராக்டர்களை பங்கேற்க செய்ய விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். இதற்காக பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் இருந்து ஏராளமான டிராக்டர்கள் டெல்லியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இதேபோன்று பல்வேறு மாநிலங்களிலிருந்து டெல்லியை நோக்கி டிராக்டர்களில் ஏராளமான விவசாயிகள் புறப்பட்டு வருகின்றனர்.